أشهد أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் சூரா அல் மாயிதாவுடைய இரண்டாவது அமர்விலே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அல் மாயிதாவிலே பல சட்டங்களை கூறுகிறான். அதுபோன்று யூத கிறிஸ்தவர்களை பற்றிய பல செய்திகளை கூறுகிறான். சில குற்றவியல் செயல்களுக்குரிய தண்டனைகளையும் அல்லாஹு தாலா கூறுகிறான் என்பதை நாம் நேற்று கூறினோம். அதிலே ஒன்றுதான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்திலே கூறுகிறான், அல் யௌம உஹில்ல லகும் தய்யிபாத், நல்ல உணவுகள் அவற்றை உண்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு தடை செய்து விடுகிறான். மனிதனுடைய அறிவுக்கோ உடல் ஆரோக்கியத்திற்கோ அவனுடைய சந்ததி விருத்திகளுக்கோ அவனுடைய கண்ணியத்திற்கோ கேடு விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்ட ஒன்று. மதுவும் அந்த அடிப்படையில் தான் வருகிறது. மதுவை குறித்து தெளிவான வசனமும் இருக்கிறது, மது ஹராமாக்கப்பட்ட ஒன்று என்று. அதுபோன்றுதான் கெடுதி தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட, உண்பதற்கு அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய இன்னொரு விளக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய அதாவது அத்தியாயத்திலும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லும் போது, யுஹில்லு லஹும் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், இந்த தூதர் உங்களுக்கு நல்ல உணவுகளை ஆகுமாக்குவார், கெட்ட உணவுகளை கெட்ட விஷயங்களை உங்களுக்கு தடுத்து விடுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அந்த தூதர் யுஹில்லு லஹும் தய்யிபாத், உங்களுக்கு நல்ல உணவுகளை ஹலாலாக்கி கொடுப்பார், அது ஹலால் என்பதை உங்களுக்கு விவரித்து கொடுப்பார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித், கெட்ட உணவுகளை தீங்கு தரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு அவர் ஹராமாக்கி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹைர், இப்போ இந்த இரண்டு வசனங்களையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் உணவு விஷயத்திலே பேண வேண்டிய ஒரு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா தருகிறான். இன்று காஃபிர்களை பின்பற்றி அவர்களுடைய கலாச்சார தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் புகைப்பிடிக்கின்ற பழக்கத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று இந்த போதையூட்டக்கூடிய சிறு மயக்கம் தரக்கூடிய பான்புராக், மசாலா இது போன்ற பொருட்களையும் முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். இது நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் புரிந்து கொள்வதோடு நமது சமுதாய மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஒரு காலம் இந்த பொருட்களை, மேற்கூறப்பட்ட பொருட்கள் அது சார்ந்த எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் முஸ்லிம்கள் அவற்றை பயன்படுத்துவதற்கோ அவற்றை விற்பதற்கோ அவற்றை விற்கக்கூடிய நபர்களுக்கு தங்களது இடங்களை வாடகைக்கு கொடுப்பதோ அவற்றை ஸ்டோர் அதாவது
குடவுனாக பயன்படுத்துவதற்கு தனது இடங்களை கொடுப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. இவையெல்லாம் ஹராம், தடுக்கப்பட்ட விஷயங்களிலே பட்டியலிலே வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒன்று நம்முடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ, முழுக்க முழுக்க அதில் தீமையை தவிர வேறு எதுவுமே இல்லையோ, அப்படிப்பட்டதை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பழக்கம் இருக்குமே ஆயின் உடனடியாக அதை விட்டு வெளியேறுவதற்கு, அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முஸ்லிம்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், யூத கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்த உணவுகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிபந்தனை என்ன? அவர்கள் அறுத்திருக்க வேண்டும். அப்படி அறுத்திருந்தால் அவர்கள் அறுத்த பிராணியை நீங்கள் சாப்பிடலாம். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், மூமின்களிலே ஒழுக்கமான பெண்களை மணம் முடிப்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து அல்லாஹு தஆலா மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு சொல்கிறான். நீங்கள் அழகை வைத்தோ அல்லது வேறு உலக கவர்ச்சியான அடிப்படை காரணங்களை வைத்தோ நீங்கள் பெண்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினாத், முஃமினான பெண்களில் ஒழுக்கமுள்ள கற்புள்ள பேணுதலான நல்ல பெண்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்றுதான் வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், அதுபோன்றுதான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில், நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத கிறிஸ்துவர்களில் உள்ள ஒழுக்கமுள்ள பத்திரித்தனமான பெண்களை நீங்கள் மனம் பிடிப்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஹயர், ஆனால் மூமின்களில் உள்ள நீங்கள் ஒழுக்கமான பெண்களை மனம் முடித்தாலும் அல்லது யூத கிறிஸ்தவர்களில் உள்ள ஒழுக்கமான பெண்களை நீங்கள் மனம் முடித்தாலும் அவர்களுக்குரிய மகர்களை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா நமக்கு சட்டம் சொல்கிறான், நமக்கு அல்லாஹு தஆலா ஒழுக்கம் சொல்கிறான். முஹ்ஸினீ, பெண்கள் மட்டும் ஒழுக்கமானவர்களாக இருப்பதல்ல, மனம் முடிக்கின்ற ஆண்களே முஹ்ஸினீன், நீங்களும் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும், நீங்களும் பத்திரித்தனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்களும் கற்பை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கயர முசாஃபிஹீன், நீங்கள் விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது, தவறான நடத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. வல முத்தஹிதி அஹ்தான், கேர்ள்ஃப்ரெண்டு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, ரகசிய தோழிகளை உங்களுக்கென்று வைத்துக் கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. திருமணத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் உறவு வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அவள் தனக்கு சொந்தமான அடிமை பெண்ணாக இருந்தாலே தவிர. அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்வதிலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே என்ன சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். இன்று கல்லூரிகளிலே படிப்பவர்கள், தொழிற்சாலைகளிலே ஏனைய இடங்களிலே வேலை செய்பவர்கள் அங்குள்ள கலாச்சார சீரழிவால் தாக்குதலுக்கு, அந்த கலாச்சார சீரழிவுக்கு ஆளாகி காபிர்களைப் போல யூத கிறிஸ்தவர்களைப் போல அவர்களும் தோழிகளை தோழர்களை ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட நடத்தைகளை இன்று பார்க்கிறோம். சகோதரர்களே, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அல்லாஹுடைய கோபத்திற்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஹலாலான திருமணம் நாம் முடித்திருக்கின்ற மனைவிமார்களை தவிர வேறு எவரும் நாம் உறவாடுவதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வாலிப சமுதாயத்திற்கு வளரக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு அவற்றை நாம் தெளிவாக சட்ட விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுப்பதிலே வெட்கப்பட்டு விட்டால், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்கள் வயதை எட்டி அவர்களுக்கு இந்த ஒரு பருவத்தை அடையும் பொழுது இந்த ஒழுக்கங்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறினால் அல்லது இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதிலே நீங்கள் வெட்கத்தை பார்த்தால், நாளை அவர்கள் ஒரு தவறான செயலிலே, ஒரு குற்ற செயலிலே, ஒரு பாவமான செயலிலே, ஒரு ஒழுங்கீனமான செயலிலே சிக்கிக் கொண்டதற்கு பிறகு நீங்கள் வருத்தப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இன்று எத்தனை பிள்ளைகள், எத்தனை தாய் தந்தைகள் தங்களுடைய பருவ வயதை எட்டிய ஆண் பிள்ளைகளோ அல்லது பெண் பிள்ளைகளோ உயர்நிலை பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போதோ அல்லது கல்லூரிகளுக்கு செல்லும் போதோ இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார்களா? அனுப்புவதில்லை. இன்னும் எந்த அளவு என்றால், சமுதாயத்திலே இந்த டிவிகள் சீரியல்களுடைய கலாச்சாரங்கள், சினிமாக்களுடைய கலாச்சாரம் சர்வ சாதாரணமாக மணிந்துவிட்ட காரணத்தால் ஒரு தாய் தந்தை, முஸ்லிமான தாய் தந்தை தனது பாலிகான வயது வந்த
மகன் மகள் செய்யக்கூடிய ஒழுங்கீனங்கள் அவர்களுக்கு ஒழுங்கீனங்களாக தெரிவதே இல்லை. அவர்களுடைய அந்த ஹராமான செயல்கள் அவர்களுக்கு ஹராமாக தெரிவதே இல்லை. அந்நிய ஆண்களோடு அவர்கள் பேசுவது, வீட்டுக்கு அழைத்து வந்து தனிமையிலே அவர்கள் இருப்பது, படிக்கிறோம் என்ற பெயரிலோ அல்லது வேறு பெயர்களிலோ இவற்றையெல்லாம் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பலரும் சீரழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுக்கும் இந்த நடத்தைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய ஒழுக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லிம் வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது நண்பர்களிலே இப்படிப்பட்ட பழக்கமுடையவர்கள் நடத்தியுடையவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைவூட்டி இந்த செயலின் தீங்கையும் தீமையையும் அவர்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஹயர். அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த யூத கிறிஸ்தவ பெண்களிலே அவர்களில் ஒழுக்கமானவர்களை மனம் முடிப்பது உங்களுக்கு கூடும் என்ற சட்டம் இருக்கிறதே, சிலருக்கு இது பிடிக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உமயக்ஃபுர் பில்லிமான், இது எனது சட்டம், இதை நீங்கள் நிராகரித்தால் நிராகரிப்பவருடைய அமல் வீணாகிவிடும். இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், எதை எடுத்தாலும் அதை லாஜிக்குள்ளார போட்டு பார்க்கறது, எதை எடுத்தாலும் தன்னுடைய உணர்ச்சி உணர்வுக்குள்ளார போட்டு பார்க்கறது. அப்படி போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிடிக்காத, அந்த உணர்வு உணர்ச்சிகளுக்கு பிடிக்காத சட்டங்கள் எல்லாம், இது இப்படி இருக்காது, இது இப்படி இருக்க சாத்தியம் அல்ல என்று மறுப்பது மாற்றுவது. அந்த அடிப்படையில தான் இந்தியாவிலும் சரி அதுபோன்று வெளிநாடுகளிலும் சரி சில அழைப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த யூத கிறிஸ்தவர்களை மனம் முடிப்பது என்பது அதுக்கு பல நிபந்தனை. எந்த நிபந்தனை, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத நிபந்தனை இவங்க சொல்றாங்க. எப்படி, அவர்கள் ஷிர்க் செய்யாதவங்களாக இருக்கணும், அதுபோன்று அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அந்த சட்டங்களை வகுக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த சட்டத்தையும் அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. புரியுதா? அல்லாஹுடைய அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கும் போது அஹ்லுல் கிதாபாக இருந்த எல்லோருமே அவர்கள் ஷிர்கிலே இருந்தார்கள், ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் ஷிர்கிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக அஹ்லுல் கிதாபில் உள்ள பெண்களை திருமணம் முடிப்பதற்கு எந்த நிபந்தனைகளையும் அவர்கள் சொல்லாமல் இருக்கும் பொழுது நாம நிபந்தனை வைப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்லை. அதுபோன்று அஹ்லுல் கிதாபிலே யாரெல்லாம் வருவார்கள், யாரெல்லாம் யூத கிறிஸ்துவ மதத்தில் தன்னை சேர்த்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் வருவார்கள். சில அழைப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள், இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த யூத கிறிஸ்தவர்களாக இருந்தால்தான் அவர்களில் உள்ள பெண்களை மனம் முடிக்கலாமே தவிர, அதற்கு பிறகு யூத கிறிஸ்துவ மதத்தில் யாராவது நுழைந்து கொண்டால் சேர்ந்து கொண்டால் அந்த பெண்களை மனம் முடிப்பது ஹலால் அல்ல என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விதிக்காத நிபந்தனைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அப்படி நீங்கள் அவர்களை மனம் முடித்து விடுவதால் உங்களது ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள், அவர்களுக்கு ஆசைப்பட்டு உங்களது ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள், ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கு உதவு செய்யக்கூடிய சட்டத்தையும் இந்த சூரா அல் மாயிதாவுடைய 6வது வசனத்தில் தான் குறிப்பிடுகின்றார். தொழுகும்போது நாம் உதவு செய்கிறோம் அல்லவா, அந்த வசனமும் இந்த 6வது சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனத்தில் தான் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் போது உங்களது முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், உங்களது கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் முட்டுக்கையில் வரை, உங்களது தலைகளுக்கு மசாஜ் செய்யுங்கள், உங்களது கால்களை கரண்டை கால்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள், நீங்கள் ஜுனுப் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் ஃபத்தஹரு முழுமையாக உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அதாவது குளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்தில் இருந்து குளிப்பு கடமையாயிருச்சு, நீங்க நோயாளியா இருக்கிறீங்க ஆனா அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் மலஞ்சலம் கழித்து விட்டு வருகிறீர்கள், அல்லது மனைவியோடு நீங்கள் உறவு கொண்டு விட்டீர்கள், உங்களுக்கு குளிப்போ அல்லது உதுவோ கடமையாக இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் சுத்தமான மண்ணை நாடி அதிலே நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களது முகங்களையும் உங்களது கரங்களையும் அந்த மண்ணை கொண்டு தடவிக்கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா யுரிதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், உங்களுக்கு அல்லாஹ் சட்டங்களில் கடுமையை சிரமத்தை ஆக்க விரும்பவில்லை, மாறாக அல்லாஹு தஆலா உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறான்.
தனது அருளை உங்கள் மீது முழுமைப்படுத்த நினைக்கிறான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, இந்த விஷயம் இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த வணக்க வழிபாடுகளுக்கு லீவு விடுதல், சுட்டி, ஹாலிடே என்பது கிடையாது. புரியுதா? புரியல? என்ன புரிஞ்சு? இஸ்லாமிய மார்க்கத்திலே வணக்க இபாதத்திற்கு லீவு கிடையாது, விடுமுறை கிடையாது. தொடர்ந்து நாங்க ஒரு மாசமா தொழுதுகிட்டு தாங்க இருக்கிறோம், எக்ஸ்ட்ரா கூட தொழுதுங்க. அதனால ரமதான் முடிச்சு அடுத்த நாள் அஞ்சு வேளை தொழுகைக்கு விடுமுறை அப்படின்னு இருக்குமா? இருக்கா எங்கேயும்? அதே போல நாங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தோம், இனிமே அடுத்து நோன்பே வைக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கா. இந்த நோன்பு முடிச்சோன்னு அடுத்து ஆறு நோன்பு காத்துக்கிட்டு இருக்கு, அடுத்து ஆறு நோன்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இபாதத்தை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் தொடர்ச்சியாக அதிலே போட்டி போட்டு கொண்டு முன்னேறி கொண்டு அதிலே ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இபாதத்திலிருந்து ஓய்வு என்பது என்றைக்கு என்றால் நாம் கண் மூடும் போதுதான், தூங்கும்போதா, மௌத்தா போகும்போதுதான். தூங்குனா கூட எந்திரிச்சு இபாதத்து பண்ணும். சுபு தொழுகை எப்படி தொழுகிறோம்? தஹஜ்ஜத்தை எப்படி தொழுகிறோம்? புரியுதா? அப்ப தூங்கும் பண்ணிக்கணும். மௌத்தா போகும்போதுதான் நமக்கு விடுமுறையை தவிர அது வரைக்கும் இபாதத்துக்கு விடுமுறை என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன வைத்திருக்கிறான் என்றால் சில சலுகைகளை நமக்கு தந்திருக்கிறான். அதைத்தான் இங்கே சொல்கிறான். எங்கே உங்களுக்கு சிரமம் இருக்குமோ அங்கே மார்க்கம் விசாலமாகிவிடும். உங்களுக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறதா, ஒது செய்ய முடியவில்லையா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தைமத்தை வைத்திருக்கிறான். உங்களுக்கு பிரயாணத்தில் இருக்கின்றீர்களா, நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம். நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்தும் தொழ முடியவில்லையா, நீங்கள் படுத்துக்கொண்டு தொழலாம். இப்படி அல்லாஹு தஆலா உங்களுக்கு வணக்க வழிபாட்டிலே சலுகைகளை வைத்திருக்கிறானே தவிர வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு விடுமுறைகளை வைக்கவில்லை. பரவாயில்லைங்க, மன்னிச்சு விட்டுருவோம். இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, சரி ஒரு நாலு நாளைக்கு தொழுக வேணாம், அந்த மாதிரி மன்னிப்பு உண்டா? ஆனால் சலுகை உண்டு சகோதரர்களை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம் என்றால் அதற்கு சிலர் தப்பான அர்த்தம் சொல்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை இவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப ஆல்ட்ரேஷன் செய்து கொள்வது, விட்டு விடுவது அவர்கள் இலேசு என்று இலகு என்று புரிகிறார்கள். அப்படி அல்ல. அந்த வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் சில சலுகைகளை தருகிறான், அதுதான் லேசு என்பதற்கு பொருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நீதத்தை பற்றி இங்கே சொல்கிறான். முஃமின்களே, நீங்கள் நீதமானவர்களாக இருங்கள். சாட்சி சொன்னாலும் சரி, தீர்ப்பளித்தாலும் சரி, நீதமானவர்களாக இருங்கள். ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்குள்ள வெறுப்பு நீங்கள் அந்த கூட்டத்திற்கு அநீதி செய்யும்படி தூண்டிவிட வேண்டாம். எப்போதும் நீதமானவர்களாகவே நீங்கள் இருங்கள். அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப சமுதாயத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை போன்ற சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது நீதத்தை பற்றி சொல்லி இருப்பதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலே நீதம் என்பது பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. எந்த வகையிலும் அநியாயத்தின் பக்கம் ஒரு முஸ்லிம் சென்று விடக்கூடாது. தனது மனைவியின் மீது அநியாயம் செய்யக்கூடாது, பிள்ளைகளின் மீது அநியாயம் செய்யக்கூடாது, தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களின் மீது அநியாயம் செய்யக்கூடாது, சகோதரர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்? ஒரு வாயில்லா ஜீவனின் மீது கூட ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்து விடக்கூடாது. அப்படி ஒரு ஐந்து அறிவுள்ள ஒரு மிருகத்திற்கு அநியாயம் செய்தாலும் கூட அவரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நரகத்திலே சென்றால் ஒரு பூனையின் காரணமாக. அந்த பூனையை அவள் கட்டி போட்டால் அதற்கு உணவு தரவில்லை, அந்த பூனையும் தானாக தனது உணவை தேடிக்கொள்வதற்கு அவள் விடவில்லை, அந்த பூனை அப்படியே செத்தது. அதனால் அல்லாஹ் அவளை நரகத்திலே தள்ளினான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கூற்றை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நீதம் பேணப்படுகிறது சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய சில
கெட்ட பழக்கங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் வேதங்களை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்கொடைகளை அவர்கள் புறக்கணித்தார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு வகையிலே முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தீங்கும் வஞ்சகமும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிலர்தான் நபியே உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு தொந்தரவுதான் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் கூறுவதிலிருந்து இக்காலத்தில் முஸ்லிம்கள் யூத கிறிஸ்துவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த யூத கிறிஸ்துவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது எப்படி நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உடன்படிக்கைகளை வாங்கி இருக்கிறானோ அதே உடன்படிக்கைகள் அவர்களிடத்திலும் வாங்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன? நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த தூதர்களுக்கு உதவ வேண்டும், அழகிய முறையிலே ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும், அப்படி செய்தால் உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன், உங்களை சொர்க்கத்திற்குள் நான் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கியதை நினைவுபடுத்தி நமக்கு சொல்கிறான். ஆகவே இந்த ஒப்பந்தமும் அவர்களிடத்திலே வாங்கப்பட்டதை இங்கே அல்லாஹு தஆலா நினைவு கூறுவதிலிருந்து நாமும் இந்த ஒப்பந்தத்திற்குள் கட்டுப்படுகிறோம். அப்ப நாமும் அல்லாஹுடைய தொழுகையை நிறுத்தி ஜகாத்தை கொடுத்து அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். இப்ப தூதர்கள் உயிரோடு இல்லை, அவர்களுக்கு உதவுவது என்றால் என்ன? அவர்களுடைய மார்க்கத்திற்கு உதவுவது, அவர்களுடைய தீனுக்கு உதவுவது அல்லாஹ், அதாவது தூதர்களுக்கு உதவுவதாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். முஸ்லிம்கள் ஈமானோடு இஸ்லாமிய அந்த ஒழுக்கங்களோடு அடிப்படைகளோடு தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக யூத கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே எப்போதும் பகைமை இருந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம்கள் பிளவுபடும் பொழுது, முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டு விலகும் பொழுது அந்த முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கு அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். அப்ப அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மத்தியிலே எப்போதும் பகைமை இருந்து கொண்டே இருக்கும். ஃபஅகரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமா. இப்போதும் அதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில அரசியல் விஷயங்களிலும் முஸ்லிம்களை எதிர்ப்பதிலும் அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்களே தவிர, ஆனால் அவர்களுக்குள் எப்போதும் பகைமை என்பது முடியாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய உயர்வை, இந்த குர்ஆனுடைய சிறப்பை சொல்கிறார். இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒளியாக வந்திருக்கிறது, தெளிவான ஒரு வேதமாக வந்திருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்படி தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தின் மூலமாக வழிகாட்டுவான். அப்போ குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடிக்கொண்டே இருப்பது. ஒவ்வொரு செயலிலும் இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா, இது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று ஒரு முஸ்லிம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தனது விருப்பம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடாது. தனக்கு விருப்பமாக இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லை என்றாலும் சரி, அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கிறதா என்று தேடும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டி அவர்களை இருளிலிருந்து வெளியாக்கி வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருவான். அடுத்து சகோதரர்களே, மூன்று இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்துவத்தை பற்றி உண்டான மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை இந்த சூரா அல் மாயிதாவிலே சொல்கிறான். அதில் ஒன்று என்ன? லகத் கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம் குல் ஃபமன் யம்லிகு மினல்லாஹி ஷைஅன் இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ் இப்னு மரியம் வ உம்மஹு. அதாவது கிறிஸ்தவர்களிலே பலர் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்கள். ஈசா நபி அவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் அப்படி அல்லாஹ்தான் ஈசா என்று சொன்னார்களோ, ஈசா தான் அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள், குஃப்ரிலே சென்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறார், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள், ஃபமா யம்லிகு மினல்லாஹி ஷைஅன் இன் அராத அய்ஹுலிகல் மஸீஹ் இப்னு மரியம். மரியமுடைய மகன் மஸீஹை அல்லாஹ் அழிக்க நாடினால், அவருடைய தாயையும் அல்லாஹ் அழிக்க நாடினால், பூமியில் உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் அழிக்க நாடினால், அதை யாராவது தடுக்க முடியுமா? அப்ப அல்லாஹுவாக அவர் எப்படி ஆக முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் ரப்பு என்பதை மிக தெளிவாக சொல்லி மசீஹை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர் மரியமுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அவர் மரியமுக்கு பிறந்த ஒரு மனித குழந்தை, அல்லாஹ் நாடினால் அவரை அழிக்கலாம்,
அப்படி அல்லாஹ் அழிக்க நாடினால் உங்களில் யாராவது இருக்கிறார்களா அல்லாஹ்விடமிருந்து அவரை காப்பதற்கு பாதுகாப்பதற்கு? அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈசா நபி அவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று இந்த 17வது வசனத்திலே கூறுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அது போன்று 72-73 வசனங்களிலே சொல்கிறான், யார் அல்லாஹ்தான் மரியமுடைய மகன் ஈசா என்று சொன்னார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அதே விஷயத்தை இங்கே அல்லாஹ் மீண்டும் கொண்டு வந்து சொல்கிறான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தவரை, மக்களோடு வாழ்ந்தவரை அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இஸ்ராயலின் சந்ததிகளே, எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹுவிற்கு யார் இணை வைப்பாரோ அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விட்டான், அவர் நரகத்தில் தங்கிவிடுவார் என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர தன்னை வணங்கும்படி அவர்கள் யாரையும் அழைக்கவில்லை. அடுத்து லக்கத் கஃபர் அல்லதீன காலூ இன் அல்லாஹ சாலிசு சலாசா, மூன்று கடவுள்களில் ஒருவர் அல்லாஹ், கடவுள்களை மூன்றாக பிரித்து அந்த மூன்றில் ஒருவர் அல்லாஹ் என்று யார் சொன்னார்களோ அவர்களும் காஃபிராகி விட்டார்கள். வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித், இறைவன் கடவுள் என்பவனோ அந்த வணங்கத்தகுதியான இறைவனோ அவன் ஒருவன் தான். புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை கூறிவிட்டு சொல்கிறான், இந்த விஷயத்திலிருந்து இவ்வாறு அல்லாஹுவின் மீது அவதூறு கூறுவதிலிருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்றோ அல்லது அல்லாஹ் என்றோ அல்லது மூன்று கடவுள்களில் ஒருவர் அல்லாஹ், இன்னொருவர் ஈசா, இன்னொருவர் பரிசுத்தாவி என்று சொல்வதிலிருந்தோ அவர்கள் விலகவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை வந்தே தீரும். அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்களை பார்த்து அழைக்கிறான், நீங்கள் தௌபா செய்து விடுங்கள், திரும்பி விடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்கள் கூற்றுக்காக மன்னிப்பு தேடுங்கள். சரி, இப்போ அல்லாஹு தஆலா அந்த கிறிஸ்தவர்களுக்கு விளக்குகிறான், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இல்லை, அவர்கள் மனிதராக படைக்கப்பட்ட ஒருவர் என்பதை விளக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரத்தை பாருங்கள். மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் ஈசா அவர் ஒரு தூதர் தான். அப்ப அல்லாஹ் என்பவன் ஒருவனுக்கு ஒருவருக்கு பிறந்தவன் அல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், நீங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததை. அவர் பிறந்த ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கூறுகிற அல்லாஹு தஆலா, இவர் எப்படி தூதரோ இவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள், அந்த தூதர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கும் அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதம் கிடைக்கப்பட்ட ஒன்றால் இவர் கடவுள் தன்மை பெற்றவராக ஆகிவிட முடியாது. இவருடைய தாய் சித்திகா ஒரு நல்ல ஒரு இறையடியாராக இருந்தார். பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், கானா யக்குலானி தஆம், மரியம் அவர்களும் ஈசா அவர்களும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். யார் உணவு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எப்படிப்பட்ட ஆதாரத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான், மறுக்க முடியாத, நிராகரிக்க முடியாத, அலட்சியம் செய்ய முடியாத ஆதாரம். அதாவது அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவின் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள், பசியுடைய தேவை இருந்தது. யாருக்கு பசி இருக்குமோ அவர்களுக்கு அடுத்துள்ள அத்தனை குறைகளும் இருக்கும். மனிதனுக்கு பசி இருந்தால் தாகம் இருக்கும், அடுத்து சாப்பிட்டதற்கு பிறகு மனந்தளம் கழிக்க வேண்டிய அந்த அசுத்த உபாதையின் தேவை இருக்கிறது, பிறகு தூக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குறைகள் உள்ள இவர்கள் எப்படி அல்லாஹுவாக ஆக முடியும்? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? எவ்வளவு தெளிவாக நாம் உங்களுக்கு அத்தாட்சிகளை விளக்குகிறோம். அப்படி இருந்தும் இவர்கள் சத்தியத்திலிருந்து நிராகரிக்கிறார்களே, சத்தியத்திலிருந்து திரும்பிச் செல்கிறார்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறான். அடுத்து சகோதரர்களே, இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த தவறான ஒரு மனப்பாவை, தவறான ஒரு மனக்கற்பனை, தங்களை தாங்களே எந்த அளவு உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வக்காலத்தில் யஹூதுவன் நசாரா நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பாவுஹு, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், எனவே நாங்கள் என்ன அநியாயம் செய்தாலும் சரி, தப்பு செய்தாலும் சரி, நாளைக்கு மறுமையிலுக்கு சென்ற உடனே எங்களெல்லாம் அல்லாஹுத்துல நேராக சொர்க்கத்துக்குள்ளார பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருப்பான். அப்படியே நாங்கள் நரகத்துக்கு போனா கூட எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலை கன்றை வணங்கினார்கள் பாருங்க,
அந்த அளவுக்கு எங்களை போட்டுட்டு கண்டிப்பா திரும்பி எங்களை காப்பாற்றின சொர்க்கத்திற்குள் அனுப்பி விடுவான் என்று கிறிஸ்தவர்கள் தங்களது கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய பாதிரிகள் தங்களுடைய அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான அந்த மனநிலையை எப்படி ஏற்படுத்தினார்கள் என்றால், என்ன பாவம் வேணாலும் செய்து கொள்ளுங்கள், என்ன தவறு அக்கிரம அநியாயம் அடிச்சாட்டி எது வேணாலும் செஞ்சாலும் சரி, நீங்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி தவறுகளின் மீது பாவங்களின் மீது அசிங்கங்களின் மீது அவர்களுக்கு துணிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், உங்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்றா சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் என்றா சொல்கிறீர்கள், அப்படி என்றால் உங்களின் பாவத்தினால் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்கிறான்? நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள், யூதர்கள் எப்படி வேதனை செய்யப்பட்டார்கள், அவர்களை அல்லாஹ் சபித்தான், பன்றிகளாக மாற்றினான், குரங்குகளாக மாற்றினான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, உங்களுக்கு கேவலமா இல்லை? இப்படி உலகத்திலேயே நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது மறுமையில தப்பிக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு, பல் அன்தும் பஷரும் மிம்மன் கலக், நீங்கள் யார், அல்லாஹ் படைத்த படைப்புகளில் உள்ள மனிதர்கள் நீங்கள், அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் அல்ல நீங்கள், அல்லது அல்லாஹ் உங்களை தனது நேசர்களாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. பல் அன்தும் பஷரும் மிம்மன் கலக், அல்லாஹ் யஃஃபிரு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவரை மன்னிப்பான், நாடியவருக்கு அல்லாஹு தஆலா வேதனை செய்வான். அப்ப இந்த வசனத்திலிருந்து கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வேண்டும். என்ன விஷயம்? இன்று முஸ்லிம்களிலும் சிலர் இப்படி இருக்கிறார்கள். ஒன்று, ஏதாவது ஒரு பரம்பரையை சொல்லி, நாங்கள் தங்கள் பரம்பரை அல்லது தாங்கள் பரம்பரை, தங்களா தாங்களா, ஏதோ ஒரு இங்கள் என்ன அந்த பரம்பரை, அல்லது நாங்கள் செய்யது பரம்பரை, நாங்கள் சாதாத்து பரம்பரை அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள், தங்களை புனிதவான்களாக காட்டிக்கொள்கிறார்கள், எங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது, நாங்கள் எது செய்தாலும் அது தப்பு கிடையாது என்று சொல்லி மக்களை மயக்குகிறார்கள். இதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட வசூலே நடக்குது, எது செஞ்சாலும் சரி எங்களை நீங்கள் திருப்திப்படுத்தினால் போதும், நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சிபாரிசு செஞ்சு சொர்க்கத்துக்குள்ளார தள்ளிடுவோம் என்பதாக இன்று பல விதமான பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அதிலும் குறிப்பாக கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கே தனி ஒரு கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அதே போல உலகளாவிய அளவில் இன்னொரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் என்று சொன்னால், இந்த சூஃபிசம் தரீக்கா என்ற கூட்டம். இவர்களுடைய கொள்கைகளிலே ஒரு முக்கியமான கொள்கை என்ன, ஒரு ஷேகுக்கு பைய செஞ்சு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எல்லா பாவத்துக்கும் ஷேகு பொறுப்பாளி ஆயிடுவாரு, எல்லா நன்மைக்கும் ஷேகு பொறுப்பாளி ஆயிடுவாரு. அதுவும் எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாக்கே மாறு செஞ்சாலும் சரி, தாய் தந்தைக்கு மாறு செஞ்சாலும் சரி, ஷரியத்துடைய எந்த சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சாலும் சரி, நம்ம ஷேகிட்ட ஒரு பையத்தாயிட்டோம்னு சொன்னா, ஷேகுடைய முந்தானையை புடிச்சுக்கிட்டோம்னா, எப்படி ஆத்துல உள்ள மீனை தூண்டில் போட்டு அப்படி தூக்கி போடுறாரு மீன் பிடிக்கிறவர், அந்த மாதிரி நம்மளெல்லாம் ஷேக் அப்படியே மஷர்லேருந்து பிடிச்சி 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 சொர்க்கத்துக்குள்ளார போட்டே இருப்பாராம். யா அல்லாஹ், நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். தங்களை பற்றி சொல்லும் பொழுது, நாங்கள் யார் தெரியுமோ, அப்படியே இபாதத்து செஞ்சு 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 கடைசியில் அல்லாஹ் ஓட போய் நாங்கள் ஜாயிண்ட் ஆகிட்டோம். எப்படி ஷரியத்திலிருந்து தரீக்கத்துக்கு போய், தரீக்கத்திலிருந்து மாரிஃபத்துக்கு போய், மாரிஃபத்திலிருந்து நாங்கள் ஹக்கீகத்துக்கு போயிட்டோம். அதே போலதான் எங்களுக்கு எந்த தப்புமே கிடையாது, நாங்கள் பொம்பளைய கையை பிடிச்சி இழுத்தாலும் சரி, நாங்கள் அது பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி, எதுவுமே எங்களுக்கு தப்பு கிடையாது, நாங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், எங்க மேல தொழுகையும் கடமை கிடையாது. இந்த தொழுகைலாம் என்ன, சும்மா பக்குவம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டிதான் இந்த குனிஞ்சு எந்திரிக்கிறதெல்லாம், நாங்கெல்லாம் பக்குவம் அடைஞ்சிட்டோம் என்பதாக சொல்லி பாமர்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்க இது எங்கேயோ நான் உனது இமாலயா காட்டில் உள்ள செய்தியை சொல்ல நினைச்சுக்காதீங்க, மெட்ராஸிலேயே பல அதாவது ஏரியாக்கள்ல கூட்டம் கூட்டமா இதுக்கு மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியா? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஏமாற்றத்திலே நாமும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும், விழுந்து விடக்கூடாது. நமது உறவுகளிலே யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இதை நாம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஹயர், அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் இரண்டு மூன்று முக்கியமான சம்பவங்களை சொல்கிறார். அதில் ஒரு சம்பவம் என்ன, அல்லாஹு தஆலா எகிப்த் அதாவது அந்த எகிப்திலிருந்து ஃபிரஅவுனுடைய அந்த அநியாயத்திலிருந்து இஸ்ரவேலர்களை பாதுகாத்து
அவர்களை நைல் நதியை கடக்க வைத்த போது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு செல்லுங்கள், அந்த பூமி உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டு விட்டது, அங்கே சென்று நீங்கள் தங்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை என்ன, அங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அமாலிகா என்ற ஒரு பெரிய வம்பு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்க ஜிஹாத் செய்யணும், அவங்களோட நீங்க கொஞ்சம் சண்டை போடணும், அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுப்பா அப்படின்னு சொன்னான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லும் பொழுது நபி மூசாவுடைய அந்த நாவின் வழியாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி கட்டளையை சொல்றதுக்கு முன்னாடி, இஸ்ரவேலர்களே நினைத்து பாருங்கள், அல்லாஹுவின் அருளை உங்களிலே அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், உங்களை அல்லாஹு தஆலா இதற்கு முன்னால் பெரும் செல்வந்தர்களாக ஆட்சி அதிகாரிகளாக அல்லாஹ் ஆக்கினான், உலக மக்களில் யாருக்குமே இதற்கு முன்னால் கொடுக்காத அற்குடைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இப்படிலாம் அவர்களுக்கு சிந்தனையை ஊட்டி நல்லறிவை புகட்டி இந்த சட்டத்தை சொல்றாங்க. யா கௌம் இதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல் லதீ கதபல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா பரிசுத்தமாக்கிய பூமிக்கு நீங்கள் நுழையுங்கள், வலா தரத்தத்து அலா அதுபாரிக்கும், நீங்கள் புறமுதுகிட்டு திரும்பி விடாதீர்கள், ஃபதன்கலிபு காசிரீன், அப்படி நீங்கள் புறமுதுகு காட்டினால் நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். இப்போ என்ன பிரச்சனை, இப்போ மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, யார தன் 12 ரகீபுகளை எடுத்து அங்கே போய் என்ன நடக்குது, யார் யார் இருக்கிறா, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வர சொன்னாங்க. பார்த்துட்டு வந்தாங்க, அங்கே பார்த்துட்டு வந்த உடனே வந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் யாரும் இந்த அங்கே என்ன நடந்துக்குது, அங்கே யார் இருக்கிறாங்கிற செய்தியை வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு. ஆனா செய்தி என்னமோ கசிஞ்சிருச்சு, என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய அந்த வலிமையை பற்றி செய்தி கசிஞ்ச உடனே அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் கூடி மூசா நபி இடத்துல சொன்னார்கள், காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், மூசா வேணா வம்பு, அங்க இருக்கிறானுலே எல்லாம் கைவாளி பசுங்க, ரொம்ப மோட்டா வாட்ட மோட்டா சாட்டா பயங்கரமான பாடி பில்டரா இருக்கானுவ, வேணாம், அவனுலாம் அந்த ஊரை விட்டு போனாதான் நம்ம உள்ளார போக முடியும், முதல்ல அவங்கள காலி பண்றதுக்கு ஐடியா பண்ணுங்க, அப்புறமா நாங்க வரோம் சொல்லிட்டு. என்ன சட்டம் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜிஹாதி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், போங்க நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, இவனு மூசா நபிக்கே சட்டம் போடுறானுவ, நீங்க முதல்ல காலி பண்றதுக்கு ஐடியா பண்ணுங்க, அதுக்கப்புறமா நாங்க உள்ளார வரோம் சொல்லிட்டு. அப்ப பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அதுல ரெண்டு இறையச்சம் உள்ள நல்லவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்ட அல்லாஹ் அருள் புரிந்த அந்த இரண்டு நல்லடியார்கள் சொன்னாங்க, இப்பா அல்லாஹ் சொல்லிட்டான் கண்டிப்பா நமக்கு உதவுவான், நீங்க ஜஸ்ட் அந்த வாசல்ல என்ட்ரி ஆயிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருவான், உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான், அவ்வளவு பெரிய உடல் வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது அல்லாஹ் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்திடுவான், அல்லாஹ்வை நம்புங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. என்ன சொல்றானோ கடைசியில மூசா ஒரு கால் நடக்கா, காலு யாம் மூசா இன்னால ஒரு காலும் நாங்க உள்ளார போகவே மாட்டோம், மாதா மூஃபியா அவர்கள் அங்க இருக்கும்போது. ஆனா ஒண்ணு செய்யலாம் மூசா, எப்படி நக்கல் பத்திங்களா இந்த கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க, அல்லாஹு தஆலா சபிச்சான்னு சொன்னா கோபப்பட்டான்னு சொன்னா எப்படி அல்லாஹ் கோபப்பட்டுப்பான், என்ன சொன்னானுவ, வெறும் ஃபஸஹப் அன்தன்னு சொன்னா கூட வேற விஷயம், எப்படி சொன்னானுவ, நீ அடிக்கடி அல்லா அல்லான்ட்டு பேசுறீல, எது சொன்னாலும் அல்லா அல்லான்னு சொல்றீல, அப்ப நீ அந்த அல்லாவை கூட்டிட்டு போ, நீங்க போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க, இப்படி காத்திலா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அந்த அமாலிகாட்ட சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஜெயிச்ச உடனே எங்களுக்கு செய்தி சொல்லுங்க, நாங்க வர்றோம். இப்ப நபிமார்களையும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய சட்டத்தையும் பரிகாசம் செய்வது யூத கிறிஸ்தவர்களின் குணத்திலே உள்ளது. இன்று சில முஸ்லிம்கள் கூட அந்த மாதிரி பேசுற பழக்கத்தை நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளவுதான், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட கையெடுத்துட்டாங்க, கையை தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ் முடியாது, நான் எனக்கும் எனது சகோதரனுக்கும் தான் பொறுப்பாளி, இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்க முடியாது, பாவிகளையும் எங்களையும் பிரித்து விட அல்லாஹ், எங்களுக்கும் பாவிகளுக்கும் இடையிலே
தீர்ப்பளித்து விடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல துவா கேட்ட உடனே அல்லாஹு தஆலா இனி 40 வருஷத்துக்கு தலகீழ நின்னாலும் சரி அந்த பரிசுத்தமான பூமிக்கு இவர்கள் போக முடியாது, இருக்கிற இடத்திலே சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது சபித்து விட்டான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் தியாகத்தின் மீது அமைக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹு தஆலா நமக்கு பல உதாரணங்களை படிப்பினைகளை சொல்கிறான். மார்க்கத்திற்கு தியாகம் செய்வதிலிருந்து அர்ப்பணிப்பிலிருந்து பின்வாங்குவது யூதர்களின் கலாச்சாரம், கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கைவிட்டார்களே அந்த இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரம். ஒரு முஸ்லிமிடம் அந்த பண்பு அறவே இருக்கக்கூடாது. பத்ரு போரிலே நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த போர் நடக்கும் பொழுது சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டாங்க. அந்த ஆலோசனை ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம் அது. அப்போ ஒரு ஒரு சஹாபியா எந்திரிச்சு சொல்றாங்க. அதுல முஹாஜிர்களிலே ஒரு தோழர் சொல்கிறார், பாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள், இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்று நாங்கள் சொல்வோமா, இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்று நாங்கள் சொல்வோமா, தனது நபியை பார்த்து சொன்னார்களே நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்வோம், மூசாவே நீயும் உமது இறைவனும் சென்று போர் புரியுங்கள் என்று சொன்னார்களே, அப்படியா நாங்கள் சொல்வோம், அல்லாஹ்வின் தூதரே எங்களை அழைத்து கொண்டு மலை உச்சிக்கு சென்று குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதித்து விடுவோம், அல்லாஹ்வின் தூதரே எங்களை அழைத்து கொண்டு கடலுக்குள் நுழைந்தாலும் நாங்கள் நுழைந்து விடுவோம், அல்லாஹ்வின் தூதரே போய் போர் செய்ய சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக்தாத் என்ற அந்த தோழர் முஹாஜிர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்காக துவா செய்கிறார்கள், துவா செய்கிறார்கள், அவர்களுடைய ஈமானை புகழ்ந்து சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு படிப்பினை, இதெல்லாம் நமக்கு படிப்பினை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையாத்துல் அக்பாவுல அந்த 80 அன்சாரிகளிடத்துல ஒப்பந்தம் வாங்குறாங்க, என்ன கூட்டிட்டு போவீங்களா, என்ன பாதுகாப்பீங்களா, எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா, எங்களை பத்திரமா வச்சுப்பீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அப்ப ஒரு சஹா அந்த அவங்களே ஒருத்தர் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, இந்த பாருங்க கூட்டிட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும், ஊரே சேர்ந்து உலகமே சேர்ந்து உங்களை எதிர்க்கும், பிரச்சனை வரும், உங்களுடைய பிள்ளைகள் எத்தியமாவாங்க, என்ன அர்த்தம் பண்ணா நீங்க கொல்லப்படுவீங்க, உங்களது மனைவிகள் விதவையாவார்கள், என்ன அர்த்தம் நீங்க கொல்லப்படுவீங்க, விடுறதா இருந்தா இங்கேயே விட்டுருங்க அப்படின்னாங்க. ஆனா எந்த அன்சாரியும் விடுறதுக்கு தயார் இல்லை. திரும்ப 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 உயிர் போகும், நாடு போகும், குடும்பம் போகும், சொத்து போகும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவனே அன்சாரிகள் ஒரே கேள்விதான் கேட்டாங்க, ஒரே சப்தத்துல ஒரே கேள்விதான் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இந்த இழப்பையெல்லாம் நாங்கள் சந்திக்க தயார், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுங்கள், எப்படி இந்த இழப்பையெல்லாம் நாங்கள் சந்திக்க தயார், எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். அத்தனை 80 தோழர்களும் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு நபியுடைய கரம் பிடித்து நபியே நாங்கள் உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், தன்னையும் என்னையும் எனது மனைவி எனது பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பேனோ அப்படி உங்களை பாதுகாப்பேன், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி பையத்து செய்து கொடுத்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். எப்போது அல்லாஹுடைய சட்டத்தை முஸ்லிம்கள் மறுக்கிறார்களோ அல்லாஹுடைய நியமத்தை இழந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது பார்ப்பதற்குத்தான் கடினமாக தோன்றும், ஆனால் நாம் இறங்கி விட்டோம் என்று சொன்னால், அதிலே முஸ்லிம்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை கொண்டு உதவி செய்வான். அப்படித்தான் ஜிஹாதும். சஹாபாக்கள் இடத்துல என்ன இருந்தது, பெரிய ஆயுத தயாரிப்பு வைத்திருந்தார்களா? மூத்தா போருக்கு போகும்போது வெறும் 3000 நபித்தோழர்கள், எத்தனை பேர், ரோமர்கள் எவ்வளவு பேர், 100,000 பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க, செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுது, 100,000 பேர் சிரியால இருந்து கிளம்பிட்டாங்க ரோமர்களுடைய படைகள்னு சொல்லி. அப்ப என்ன செய்யலாம், முன்னேறலாமா அல்லது இங்கே நின்று கொண்டு நபியிடத்திலே நாம் உதவிக்கு படை கேட்கலாமா என்று அவர்கள் ஆலோசிக்கும் போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பிரசங்கம் செய்தார்கள், முஸ்லிம்களே முஃமின்களே, நீங்கள் எதற்காக புறப்பட்டீர்கள்,
ஷஹாதத்தை தேடி புறப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக ஷஹாதத்தை தேடி நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள்? அல்லாஹு தாலா உதவி செய்வது எண்ணிக்கையை கொண்டு உதவி செய்கிறானா, அல்லது ஆயுத பலத்தை கொண்டு அல்லாஹ் உதவி செய்கிறானா? இல்லையே, அல்லாஹ் ஈமானை கொண்டு அமலை கொண்டு தானே உதவி செய்கிறான். நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள், வாங்கள் செல்லலாம் என்று அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த ஈமானியை உரையாற்றியதற்கு பிறகு அத்தனை தோழர்களும் அங்கே போருக்கு செல்கிறார்கள். அப்போ என்ன நடந்துச்சுங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காஃபிர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அறவே கிடையாது. அவர்கள் வீரம் உள்ளவர்களாகவும் துணிச்சல் உள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தீனை பேணக்கூடியவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய அருளை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் மற்றது நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.